ஸோ ஃபுட் மைக்ரோபயாலஜி யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபுட் மைக்ரோபயாலஜி அண்ட் ஓவர்வியூ ஆஃப் மைக்ரோபியல் ஃப்ளோரா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்ல என்னென்னலாம் மைக்ரோபியல் ஃப்ளோரா இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ அபவுட் வாட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து வேற எதுவும் கிடையாது, ஏதாவது ஒரு லிவிங் பீயிங்ஸை நம்ம நேக்கட் ஐயில் நம்மளால் பார்க்க முடியலன்னா அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்க்கு பேர் தான் வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஸோ த ஆர்கானிசம் தட் கேன் பி சீன் ஒன்லி த்ரூ அ மைக்ரோஸ்கோப் இஸ் கால்ட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம். அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்னு வர்றப்ப என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ப்ரோட்டோசோவா, ஆல்கே, ஃபங்கை, ஓகே, அண்ட் எவ்ரி திங் வில் கம்ஸ் இன் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஆல்தோ வைரஸஸ் ஆர் நாட் கன்சிடர் லிவிங் ஆர்கானிசம், தே ஆர் சம்டைம்ஸ் கிளாஸிஃபைட் அஸ் மைக்ரோ ஆர்கானிசம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வைரஸ் வந்து ஒரு லிவிங் பீயிங்குள்ள மட்டும்தான் அதனால சர்வை பண்ண முடியும், தனியா இருக்கிறப்ப வைரஸ் வந்து நான் லிவிங் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, பட் ஈவன் தோ மைக்ரோ ஆர்கானிசம்க்கு கீழே வைரஸும் வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் கே நாட் பி சீன் த்ரூ நேக்கட் ஐ அண்ட் பாக்டீரியா, ப்ரோட்டோசோவா, ஆல்கே, ஃபங்கை அண்ட் வைரஸஸ் கம்ஸ் அண்டர் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, அண்ட் த பயாலஜி தட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்ட் இஸ் இன் மைக்ரோ பயாலஜி. And this includes the study of bacteria, archaea, viruses, fungi, prions, protozoa and algae, which are collectively called as microbes. Okay, and these microbes plays an important and key role in nutrient cycling, biodegradation, deterioration, climate change, ஃபுட் ஸ்பாயிலேஜ், காஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீஸ் அண்ட் ஈவன் அ ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, எவ்ரி திங் ரிலேஸ் ஆன் ஒன் திங் தட் இஸ் கால்ட் அஸ் இன் மைக்ரோப்ஸ். ஓகே, நம்ம சுற்றி நடக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி எல்லாமே வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் வென் இட் இஸ் கம்மிங் டு த ப்ரெசன்ட் இட் இஸ் ஹைலி வெர்சட்டைல். வெர்சட்டைல் அப்படின்னா என்னன்னா அதுக்கு வந்து மல்டிஃபெசட்டட் அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக்ஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் பயோஃபியூவல்ஸ், கிளீனிங் அப் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் ப்ரொடியூசிங் ப்ராசஸிங் ஃபுட் அண்ட் ட்ரிங்க். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னு வரப்ப டிசீஸ் மட்டுமே ஃபோக்கஸ் கிடையாது. ஸோ த மைக்ரோ ஆர்கானிசம் பிளேஸ் போத் அ பெனிஃபிஷியல் அண்ட் தி ஹார்ம்ஃபுல் ரோல். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வர்றப்ப தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பீங் கிளாசிஃபைட். ஒன் இஸ் ப்ரோ கேரியோட் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூ கேரியோட். ஓகே, ப்ரோ அப்படின்ற டேர்ம் எங்கே வந்தாலுமே தட் ரெஃபர்ஸ் டு ப்ரிமிட்டிவ் அப்படின்ற, அதாவது இம்மெச்சூராக இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. KARYO எந்த இடத்துல வந்தாலும் தட் ரெஃபர்ஸ் டு நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ப்ரோ கேரியோட்ஸ் அப்படின்னா என்னன்னா the cell that is a living cell without definite nuclei is called as a prokaryote. இதுக்கு best example bacteria. அடுத்து eukaryote, EU அப்படின்னு எந்த இடத்துல வந்தாலுமே சயின்ஸ்ல அது ட்ரூ அப்படின்றத ரெஃபர் பண்ணும். ஓகே, ஸோ த ஆர்கானிசம் வித் ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் யூகாரியோட்ஸ். ஓகே, யூகாரியோட்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, ஆல்கே, ப்ரோட்டோசோவா, ஹியூமன் பீங்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு யூகாரியோட்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்லயே ப்ரோகாரியோட்ஸும் இருக்கு, யூகாரியோட்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா கம்ஸ் அண்டர் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் ஃபங்கை, ஆல்கே அண்ட் ப்ரோட்டோசோவா கம்ஸ் அண்டர் யூகாரியோட்ஸ். ஓகே, மைக்ரோ எந்தெந்த இதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இட் இஸ் வெரி டூ ஸ்மால் டு பி சீன் இன் அன்எய்டட் ஹியூமன் ஐ, நார்மல் ஐனால பார்க்க முடியாது, கண்டிப்பா இட் ரெக்யர்ஸ் த ஹெல்ப் ஆஃப் அன் மைக்ரோஸ்கோப். மைக்ரோஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். செல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அனிமல் பிளான்ட் செல்ல கம்பேர் பண்ணுறப்ப மைக்ரோபியல் செல்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் லெஸ் ஸ்பெஷலைஸ்டாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இட் கேன் பி ஹேண்டில்ட் அண்ட் கல்ச்சர்ட் இன் லெபார்டரி இன் ஏசெப்டிக் வே. ஓகே, ஒரு ஃபியூ ஒரு நார்மல் பெட்ரி பிளேட் கொடுத்தோம்னாலே அதில் ரொம்ப மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளால வளர்க்க முடியும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில் அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ திஸ் மைக்ரோபயாலஜி கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் டூ கேட்டகரிஸ். கம்ப்ளீட் மைக்ரோபயாலஜி ஸ்டடியை ரெண்டு கேட்டகரிஸில் பிரிக்கலாம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் மைக்ரோபியல் குரூப், எந்த டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். இன்னொன்று பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன். பேஸ்ட் ஆன் மைக்ரோபியல் குரூப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்டீரியாவை பற்றி படித்தோம் அப்படின்னா அந்த அந்த ஸ்டடிக்கு பேர் பாக்டீரியாலஜி. இஃப் யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் ஃபங்கை அண்ட் தட் இஸ் கால்ட் மைக்காலஜி. ஓகே, அண்ட் ப்ரோட்டோசுவாலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ப்ரோட்டோசோவா அண்ட் த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் இஸ் இன் ஆல்காலஜி. பட் ஆஃபன் ஃபைக்காலஜி அப்படின்ற டேர்ம் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ சயின்ஸில் எங்கேயுமே PHYCO அப்படின்ற டேர்ம் எதுக்காச்சும் ப்ரிஃபிக்ஸாக வந்தது அப்படின்னா அது ஆல்கேவை குறிக்கும். இன் சிமிலர் வே MYCO அப்படின்ற டேர்ம் எங்கே வந்தாலும் அது வந்து ஃபங்கையை குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் இஸ் இன்
வைரலஜி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன், அதாவது இந்த மைக்ரோபயாலஜியை எந்த ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது. இஃப் த மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் இன் யூஸ்ட் இன் மெடிக்கல் ஃபீல்ட், அந்த பயாலஜி அந்த ஸ்டடிக்கு பேர் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி. அடுத்து இருக்கிறது அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி, தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் தட் இஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். மரைன் ஃபீல்டில் யூஸ் பண்ணால் தட் இஸ் மெரைன் மைக்ரோபயாலஜி. அண்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் சம்திங் தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி. அண்ட் இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் த ஸ்டடி இஸ் கால்ட் இஸ் இன் ஃபுட் மைக்ரோபயாலஜி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் விச் த ஃபுட் மைக்ரோபயாலஜி தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபுட் மைக்ரோபயாலஜி வந்து வேற ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் மைக்ரோபயாலஜி தட் டீல்ஸ் வித் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஏன்னா ஃபுட்டு வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் குட் காஸும் கொடுக்கலாம் பேட் காஸும் கொடுக்கலாம். ஓகே, அப்போ குட் காஸ் பேட் காஸ் ரெண்ட பற்றியுமே படிக்கிறது ஃபுட் மைக்ரோபயாலஜி தான். ஓகே, ஸோ ஃபெர்மெண்டேஷன் ஆகட்டும், அப்படி இல்லைனா ஸ்பாயிலேஜ், ஃபுட்பான் டிசீஸ் வர்றது எல்லாமே வந்து யாரு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் மைக்ரோபயாலஜி கீழே தான் வரும். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஃபுட் மைக்ரோபயாலஜி பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திடீர்னு வந்து இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஆரிஜின் ஆஃப் ஃபுட் மைக்ரோபயாலஜி பார்த்தோம் அப்படின்னா, இட் வாஸ் இன் 1837 தியோடர் ஸ்வான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் வந்து ஃபெர்மெண்ட் ஆகுது, அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு காரணம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. பட் அந்த லிவிங் ஆர்கானிசம் வந்து மைக்ரோப் தான் அப்படின்றத இவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணலை. ஓகே, ஜஸ்ட் ஆல்கஹால் வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகுதுன்னு அப்படின்னு மட்டும்தான் வந்துட்டு தியோடர் ஸ்வான் வந்து சொன்னார். ஓகே, லேட்டர் இட் வாஸ் இன் 1857 அண்ட் 1876 இட் வாஸ் லூயிஸ் பாஸ்டர் ஹூ ஷோட் தட் மைக்ரோஆர்கானிசம் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ். ஓகே, ஸோ ஃபுட்டுலையும் பீவரேஜ்லையும் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஆர்கானிசம் தான் அப்படின்றத ப்ரொப்போஸ் பண்ணது வந்து லூயிஸ் பாஸ்டர். ஓகே, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணவரும் லூயிஸ் பாஸ்டர் தான். அதனால தான் வந்து ஹீ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஃபுட் மைக்ரோபயாலஜி, அப்படி இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்ட்டு இவங்கள சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் லேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி இட் இஸ் ஹைலி ஹேஸ் அ டெவலப்டு ஏரியா ஆஃப் நாலேஜ் வித் மெயின் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் எம்பசைஸ் ஆன். இதெல்லாம் தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட் தட் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட் மைக்ரோபயாலஜி. ஒன் இஸ் ஃபுட் ஃபர்மெண்டேஷன், வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங், ஃபுட் ப்ரிசர்வேஷன், ஃபுட் ஸ்பாயிலேஜ், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஃபுட், ஃபுட்பான் டிசீசஸ், ஃபுட் ஹைஜீன் அண்ட் லெபார்டரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபுட். இது எல்லாமே வந்துட்டு யாரு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மைக்ரோபயாலஜி கீழே தான் வருது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் ஃபுட்பான் பேத்தோஜன்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வரப்ப நாட் ஆல் குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் என்னென்ன பார்த்தோம், பாக்டீரியா பார்த்தோம், ஈஸ்ட் பார்த்தோம், புரோட்டோசோவா, அண்ட் ஆல்சோ வி ஹவ் சீன் வைரஸ். ஓகே, பட் வென் இட் இஸ் கம்மிங் டு ஃபுட்பான் பேத்தோஜன், ஃபுட்ல ஏதோ ஒன்று காஸ் பண்ற பேத்தோஜன் அப்படின்னு பாக்குறப்ப எல்லாத்துக்குமே நாட் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், பாக்டீரியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஒரு ஃபுட்டை வந்து பாக்டீரியா பாதிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மோல்ஸ் அண்ட் ஈஸ்ட் பாதிக்கும். ஓகே, ஸோ பாக்டீரியா கம் வெரி மச் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட் வென் கம்பேர் டு தட் ஆஃப் தி மோல்ஸ் அண்ட் ஈஸ்ட். வைரஸ் பண்ணாதா அப்படின்னா இல்லை, வைரஸும் சில டிசீஸ் காஸ் பண்ணும், பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து ஃபுட்பான் பேத்தோஜன்ஸ் வந்து வைரல் மீடியேட்டட் இருக்குது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற என்னெல்லாம் வந்து ஃபுட்பான் பேத்தோஜன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா பேரசைட்ஸ் சச்சஸ் புரோட்டோசோவான், அப்புறம் வார்ம்ஸ், புழுக்கள் எல்லாமே கூட ஃபுட்பான் பேத்தோஜன்ஸ் காஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றது பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா ஆர் யூபிக்விட்டஸ், அதாவது எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதுதான் வந்து யூபிக்விட்டஸ். மோஸ்ட்லி ஃப்ரீ லிவிங், ஏன்னா அது வந்து இன்னொரு ஆர்கானிசம்குள்ளே தான் வளருவேன் அப்படின்னு கம்பல் பண்ணாது. ஜஸ்ட் லைக் தட் ஏரில் இருக்கும், வாட்டரில் இருக்கும், சாயிலில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் செல், அதனால தான் வந்து இதை யூனிசெல்லுலார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பாக்டீரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் போத் ஹார்ம்ஃபுல் அண்ட் ஆல்சோ பெனிஃபிஷியல் ரோல். ஓகே, அண்ட் தே சப்போர்ட் மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் அண்ட் தே ஆர் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மெடிசினல் ப்ராசஸஸ். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா யூஸ்வலாக என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரேஞ்ச் அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 1 மைக்ரோமீட்டர், அதாவது 10^-3 எம்எம் டயமீட்டரில் வந்து இருந்து இருக்கிறது எல்லாமே பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது மினிமம் சைஸ் ஆஃப் பாக்டீரியா கேன் பி திஸ் மச். ஓகே, அண்ட் கம்மிங் டு த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாக்டீரியா,
பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னன்னா அதோட உருவ அமைப்பை வச்சு பாக்டீரியா வந்து நாலு டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்து காக்கஸ். காக்கஸ் அப்படின்ற டேர்ம் எங்க வந்தாலுமே அதுக்கு மீனிங் ஸ்பெரிக்கல் இல்ல ரவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதுல காக்கஸ் அப்படின்னா ரவுண்டு, ஸ்ட்ரெப்டோ அப்படின்ற டேர்ம் எங்க வந்தாலும் அது செயின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டா செயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ், STAPHYL, ஸ்டெஃபைல் அப்படின்றது எங்க வந்தாலும் கிரேப்ஸோட பஞ்ச் எந்த மாதிரி இருக்குமோ அதோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ரவுண்ட் ரவுண்டா கிரேப் பஞ்ச் மாதிரி இருக்குது ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஸோ காக்கஸ் இஸ் ஸ்பெரிக்கல், இட் கேன் பி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் இட் கேன் பி அண்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ். பேசிலஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் வில் பி அண்ட் ராட் ஷேப்டு பாக்டீரியா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ரீஷியா கோலைன்னு சொல்லுவோம்ல, அந்த பாக்டீரியா வந்துட்டு பேசிலஸ் அதாவது ராட் ஷேப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பைரலா ஃபார்ம். தீஸ் ஆர் ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா விச் ஆஃபன் அக்கர்ஸ் சிங்லி. வேற பேசிலஸ் காக்கஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செயினாவோ பஞ்சாவோ ஃபார்ம் பண்ணலாம். வேற ஸ்பைரலம் வில் பி ஸ்பைரல் ஷேப் பாக்டீரியா வில் பி யூஸ்வலி சிங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து விப்ரியோ ஃபார்ம் விச் இஸ் கால்ஸ் இன் கமா ஷேப்டு பாக்டீரியா. த காலரா காசிங் ஏஜென்ட் விப்ரியோ காலரே வந்து கமா ஷேப்ல தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகே, பாக்டீரியா ஆல்சோ ப்ரொடியூசஸ் வேரியஸ் பிக்மெண்ட்ஸ் விச் ரேஞ்சஸ் ஃப்ரம் எல்லோ டு டார்க் பிக்மெண்ட்ஸ் சச் அஸ் ப்ரௌன் ஆர் பிளாக். ஸோ ஒவ்வொரு எல்லா பாக்டீரியாவுமே பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுமா, எல்லா பாக்டீரியாமே ஸ்போர் ஃபார்ம் பண்ணுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு பாக்டீரியமுக்கும் ஒவ்வொரு யூனிக் நேச்சர் வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் பாக்டீரியம் கேன் ப்ரொடியூஸ் பிக்மெண்ட், அதனால தான் இந்த பாயிண்ட் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ தீஸ் பாக்டீரியா கேன் காஸ் ஃபுட் டிஸ்கலரேஷன். ஏன்னா கலர் ஃபார்மிங் பாக்டீரியா உங்களோட ஃபுட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறப்ப உங்களோட ஃபுட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாக்டீரியா தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ த ஃபுட் டிஸ்கலரேஷன் இஸ் எஸ்பெஷலி இஸ் கண்டாமினேட்டட், தட் இஸ் எஸ்பெஷலி இட் இஸ் டன் ஒன்லி பை திஸ் பிக்மெண்ட் ஃபார்மிங் பாக்டீரியா. ஓகே, அண்ட் பாக்டீரியா கேன் ஆல்சோ காஸ் ஸ்லைம் ஃபார்மேஷன். ஸ்லைம் ஃபார்மேஷன் இருக்கலாம், டிஸ்கலரேஷன் இருக்கலாம், டீபிக்மெண்டேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து ஃபுட் பேத்தோஜென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அண்ட் சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ், காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாக்டீரியா தட் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் இன் ஃபுட்போன் பேத்தோஜென் இஸ் அசினிட்டோபாக்டர், பேசிலஸ் சீரிஸ், பேசிலஸ் சப்டில்லிஸ், கார்னி பாக்டீரியம், கிளாஸ்ட்ரிடியம் பெர்ஃபரிஞ்சஸ், கிளாஸ்ட்ரிடியம் பாட்டிலினம், எஸ்ஷரீஷியா கோலை, லாக்டோகாக்கஸ், சால்மோனல்லா. ஓகே, இது வந்து ஃபியூ எக்ஸாம்பிள். அதாவது அடிக்கடி ஃபுட்போன் பேத்தோஜென்ஸ் காஸ் பண்ணுறது மாதிரி இருக்கிற ஆர்கானிசம் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தீஸ் ஆர் வெரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மோல்ஸ். ஓகே, மோல்ஸ் அப்படின்றது ஃபங்கை கீழே வர்றது தான். ஸோ ஃபங்கை கீழே டூ வெரைட்டிஸ் வரும், ஒன்று வந்து மோல்டு, இன்னொன்று வந்து ஈஸ்ட். ஓகே, ஸோ மோல்ட் இஸ் அ லிவிங் ஆர்கானிசம் தட் பிலாங்ஸ் டு த கிங்டம் ஃபங்கை. ஓகே, ஃபங்கை ஆர் யூனிக் இன் தட் அல்தோ சம் அப்பியர் பிளான்ட் லைக் தே ஆர் நெய்தர் பிளான்ட் நார் அனிமல். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோல்ஸ் வந்து நல்லா வந்துட்டு ரூட் வச்சு பிளான்ட் மாதிரியே வந்து இருக்கும். ஓகே, பட் இட் இஸ் நாட் அ பிளான்ட். ஓகே, மோல்ட் இஸ் ஹெட்டிரோ ட்ராஃபிக். ட்ராஃபிக் அப்படின்ற டேர்ம் எங்கே வந்தாலும் தட் ரெஃபர்ஸ் டு க்ரோயிங். ஓகே, ஹெட்டிரோ ட்ராஃபிக் அப்படின்னா இட் கேன் க்ரோ வின் டிஃப்ரெண்ட் சப்ஸ்ட்ரேட், தட் இஸ் கால்ட் இஸ் இன் ஹெட்டிரோ ட்ராஃபிக். ஓகே, தட் இஸ் மீனிங் இட் கெனாட் மேக் இட்ஸ் ஓன் ஃபுட் லைக் பிளான்ஸ். பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஸ். ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், ட்ரோப்ஸ் அப்படின்னா செல்ஃபாகவே ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ஆட்டோட்ரோப்ஸ். வேற ஸ்கெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னா இது வந்து வேற மெட்டீரியலுக்கு மேலே தான் வந்து அதோட ஃபுட்டை வந்துட்டு டிபெண்ட் பண்ணும், அதுதான் வந்து ஹெட்டிரோட்ரோஃபிக். ஓகே, அண்ட் மோல்ட் மஸ்ட் கெயின் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் அதர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அன்லைக் அனிமல்ஸ். ஹவவர் மோல்ட் டஸ் நாட் ரியலி ஈட் இட்ஸ் ஃபுட். ஓகே, யூஸ்வலாக வந்து மோல்ஸ் வந்துட்டு இப்போ பிரெட் எல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சிங்க அப்படின்னா பிரெட்டுக்கு மேலே வந்துட்டு ஒரு காட்டனி அப்பியரன்ஸில் வருதுல, அதுதான் வந்து மோல்டு. ஆக்சுவலாக வந்து மோல்டு வந்து அதில் வளருது அப்படின்னா மோல்டு வந்து அந்த பிரெட்டை சாப்பிடுது அப்படின்னு கிடையாது, பட் பிரெட்டுக்குள்ளே இருக்க சுகர், நைட்ரோஜினஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி அந்த மோல்டு வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். ஓகே, டு டூ திஸ் இப்போ இதை வந்து வளரணும் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் என்சைம். ஓகே, அண்ட் தட் என்சைம் வில் பிரேக் டவுன் த சுகர் மாலிகுல்ஸ் அண்ட் சால்ட் மாலிகுல் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் அ சப்ஸ்ட்ரேட் and it will produce a molds. Okay, and it is composed of different types of structures irukku mold la. Onnu vandu pathinga na
thread-like filaments irukku pathinga adukku peru hyphae. Okay, and the hyphae then form a conglomerate which is called a mycelium. Okay, so in the rendu terms namba important hyphae innonu vandu mycelium. Okay, and although mold itself has no mobility ena oru place la irundhu oru place ku vandu mold nala move panna mudiyadhu. Okay, but it's quite but its hyphae can grow quite long. Hyphae abindrathu branches maari irukum and the branches ellame romba height ah valara முடியும். ஓகே, இந்த ஹைட்டா வளரனால என்ன பண்ணும் அப்படினா அது நியர்பை ஆர்கானிசம் கூட போய் இட் கேன் அட்டாச். ஓகே, அண்ட் அன்லைக் பாக்டீரியா, பாக்டீரியா பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலர், வேரஸ் மோல்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா தே ஆர் மல்டி செல்லுலர் அண்ட் டிஸ்பிளே வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். பிரெட்ல பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கிஷ் கிரீன் கலர்ல இருக்கும், அதே தான் ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா காட்டனி ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இட் வில் ஃபார்ம் அ வெரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் colors. Okay, and it can be recognized by their mildew or fussy cotton like appearance. Usually the mold vandale vanda adu vandu romba eerapadama irukum, adhe maadhiri cotton like appearance a irukum. Okay, hairs maadhiri varandirukum, adha vandu romba fussy. Okay, and there is a many different variety of mold. One of the most common type of the mold that is present is Rhizopus stolonifer. Okay, Rhizopus stolonifer அப்படின்றது ஒரு மோல்ட், அந்த மோல்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிரெட் மோல்டு. அதாவது உங்களோட நம்மள பிரெட் எல்லாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம்னா அதில் பிளாக் கலர்ல வருது இல்ல, அந்த மோல்டுக்கு பேர் வந்து ரைசோபஸ் ஸ்டொலனிஃபர். ஓகே, பிரெட் மோல்டு. இப்போ க்வெஸ்டின்ல வந்துட்டு பிளாக் பிரெட் மோல்டுனா என்ன அப்படின்ட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கூட எந்த இது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் வெல் நோன் மோல்டு விச் வி காமன்லி யூஸ் இன் அவர் டே டு டே லைஃப் இஸ் பெனிசிலியம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு, ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெனிசிலின். அந்த பெனிசிலின் வந்து யார்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படின்ற மோல்டு கிட்டேருந்து தான் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அஸ்பர்ஜிலஸ் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோல்டுக்கு கீழே. அஸ்பர்ஜிலஸ் ஆல்சோ காசஸ் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட் ஆர் ஜென்ரலி யூனிசெல்லுலார். ஃபங்கைக்கு கீழே வரதே தான் ஈஸ்ட்டும் மோல்டும், அதில் மோல்டு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார், பட் ஈஸ்ட் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிசெல்லுலார் அண்ட் டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா இன் லார்ஜ் செல் சைஸ். கம்பேர்ட் டு பாக்டீரியா இதோட செல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அண்ட் மார்ஃபாலஜி வில் ஆல்சோ பி வெரி மச் டிஃப்ரெண்ட். ஓகே, யூஸ்வலாக ஈஸ்ட் காலனிஸ் ஆர் ஜென்ரலி மாய்ஸ்ட் ஆர் ஸ்லைமி இன் அப்பியரன்ஸ் அண்ட் க்ரீமி ஒயிட் இன் கலர். ஓகே, ஈஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லணும்னா கண்டாமினேஷன் ஒரு பார்ட்டில் கண்டிப்பாக ஈஸ்ட் காஸ் பண்ணும், சக்கரமேசஸ் செரிவீசி. அது மட்டும் இல்லாமல் பிரெட் இண்டஸ்ட்ரியில் ஈஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு பிரெட் இண்டஸ்ட்ரியோட ஃபெர்மெண்டேஷனுமே இனிஷியேட் ஆகாது. ஓகே, ஸோ இட் ஹேஸ் போத் அ பெனிஃபிஷியல் அண்ட் ஆல்சோ தி ஹார்ம்ஃபுல் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸஸ். வைரஸஸ் ஆர் 10 to 450 நானோமீட்டர் இன் சைஸ் அண்ட் கெனாட் ரீப்ரொடியூஸ் வித்தவுட் அ லிவிங் ஹோஸ்ட். ஒரு லிவிங் செல்ஸ் இல்லை அப்படின்னா வைரஸ் வந்துட்டு டார்மெண்டாக தான் இருக்கும். ஓகே, டார்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சைலண்டா இருக்கிறது, எப்போ ஒரு சூட்டபிள் கண்டிஷன் வருதோ இமீடியட்டா அது வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, யூஸ்வலா வைரஸ் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் டிரான்ஸ்ஃபார்ம் பை ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர். ஓகே, அண்ட் த வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா ஆர் கால் பாக்டீரியோ ஃபாஜஸ். ஓகே, பாக்டீரியோ ஃபாஜஸ்க்கு இன்னொரு நேம் வந்து பாக்டீரியல் ஈட்டர்ஸ், தட் இஸ் த வைரஸ் தட் ஈட்ஸ் பாக்டீரியா ஆர் கால்டன் பாக்டீரியோ ஃபாஜஸ். ஓகே, ஏன் இந்த இடத்துல நான் பாக்டீரியோ ஃபாஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா எப்படி வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுச்சோ அதே மாதிரி இப்போ வந்து டிசீஸ் கியூரிங்கில் ஆன்டிபயோட்டிக் அப்புறம் ரெவல்யூஷனில் இருக்கிறது இந்த பாக்டீரியோ ஃபாஜஸ் தான். இப்போ இந்த ஒரு 10 இயர்ஸாகவே பாக்டீரியோ ஃபாஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, ஈக்குவல் டு தட் ஆஃப் அன் ஆன்டிபயோட்டிக். ஓகே, அண்ட் வைரஸஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஆர்டர் வைரல்ஸ் விச் ஆர் வெரி டூ ஸ்மால். இதை வந்து நார்மலாக ஆர்டினரியா பாக்டீரியாவோ ஈஸ்டோ மோல்டோ பார்க்குற மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் பார்க்க முடியாது. பாக்டீரியா ஈஸ்ட் மோல்டு எல்லாம் எதில் பார்ப்போம் அப்படின்னா நார்மல் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இல்லை ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். பட் வேரஸ் வைரஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 2 different types ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அனதர் ஒன் வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு நம்ம வந்து ஒரு தட் இஸ் மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது லைவ் சாம்பிளாக இருக்க முடியாது, கில்டு சாம்பிள் மட்டும்தான் வந்துட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வியூ பண்ண முடியும். ஓகே, வைரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் ஆல்சோ சரௌண்டட் பை எ
protein code, okay? And because they lack all the apparatus for normal cellular metabolism, ஏன்னா ஒரு செல்லுல மெட்டபாலிசம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், மைட்டோகாண்ட்ரியா வேணும், குளோரோபிளாஸ்ட் வேணும், சைட்டோபிளாசம் வேணும், லைசோசோம்ஸ் வேணும். பட் வேறஸ் வைரஸ்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு, புரோட்டீன் கோட் மட்டும்தான் இருக்கு. அப்ப அதோட ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்குலாம் எந்த மிஷினரி யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே ஒரு ஹோஸ்ட்ல மட்டும்தான் வளர முடியும் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த ஹோஸ்ட்ல இருக்க மெட்டபாலிசமை யூட்டிலைஸ் பண்ணி தான் அது வந்து தன்னை வந்து ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கே தெரியும், கொரோனா வைரஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம், அதோட புரோட்டீன் கோட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபுட்டுன்னு வரப்ப ஒரு மைக்ரோ ஆர்கன்சம், தட் இஸ் டூ குரூப்ஸ் ஆஃப் வைரஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் நாரோ வைரஸ் அண்ட் ஹெப்பாட்டிஸ் ஏ வைரஸ். ஓகே, தீஸ் டூ ஆர் தி இம்பார்ட்டன்ட் வைரஸ் தட் காஸ் ஃபுட் பான் டிசீசஸ். ஓகே, மெயினாக இந்த ரெண்டு கண்டாமினேஷனும் எது மூலமாக வரும்னா, நாரோ வைரஸ் வந்து மெயினாக ஷெல்ஃபிஷ் மூலமாக வரும், வேரஸ் ஹெப்பாட்டிஸ் ஏ வைரஸ் மித்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணுற ஃபுட்டு மூலமாக, ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் மூலமாகவோ. இப்போ ஃபுட் ஹேண்ட்லர்ஸ்க்கு ஏற்கனவே அந்த டிசீஸ் இருக்குது, அவங்க ஹைஜீனிக்காக வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னா அவங்க மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, அண்ட் வென் இட் இஸ் கம்மிங் டு த வைரல், இட் கேன் காஸ் மைல்டு டயரியல் இல்னஸ் டு சிவியர் சிவியர் ஹெப்பாட்டிஸ். ஓகே ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரசைட்ஸ் அண்ட் புரோட்டோசோவா. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாரசைட்டிக் வார்ம்ஸ், பாரசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து வேற ஒரு லிவிங் பீயிங்ஸ்குள்ளே வந்துட்டு யூட்டிலை லிவ் பண்ணி அதுலேருந்து ஃபுட் எடுத்து அது சர்வைவ் ஆனால் அதுதான் வந்து பாரசைட்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பாரசைட்டிக் வார்ம்ஸ் கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட் பை ஃபுட் டு காஸ் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகே, நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வார்ம்ஸ், டேப் வார்ம்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இன்டெஸ்டினல் ட்ராக்டு, ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆஃப் அனிமல்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பீஃபே சாப்பிட்றீங்க அப்படின்னா பீஃபில் இந்த வார்ம்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிரு, அதை நீங்கள் ப்ரீ குக்டாவோ இல்லை குக் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருந்து அந்த மாதிரி சாப்பிட்றப்ப அந்த பாரசைட்டிக் வார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு லார்வாவாக இருக்கிறது எல்லாமே வார்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி தட் வில் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் அ ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, அண்ட் அனதர் குரூப் இஸ் ட்ரெமட்டோட்ஸ், சைனீஸ் லிவர் ஃப்ளூக்ஸ் அண்ட் ஓரியன்டல் ஃபங்கல் லங் ஃப்ளூக்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஃபுட். அப்போ அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணாமையோ இல்லை ப்ராப்பர் சானிடைஸ்டு கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அது வந்துட்டு ஃபுட்பான் டிசீஸ் வந்துட்டு ஹியூமன்ஸில் காஸ் பண்ணும். ஓகே, ஸோ நெமட்டோட்ஸ் ஆர் ட்ரூ ரவுண்ட் வார்ம்ஸ் ஆல்சோ கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ். எக்ஸ் கேரிட் இன் எக்ஸ்கிரிமெண்ட் ஃப்ரம் ரோச்சஸ் அண்ட் டங் பீட்டில்ஸ் இன்ஜஸ்டபிளி கேட்டில், ஷீப் அண்ட் ஹாக்ஸ் கேன் கண்டாமினேட் ஹியூமன்ஸ். ஓகே, அது இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுட்பான் டிசீஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைக்கனோசிஸ். ஓகே, ட்ரைக்கனோசிஸ் இஸ் ஒன் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் தட் இஸ் காஸ்ட் பை எ வார்ம் கால்டன் ட்ரைக்கனெல்லா ஸ்பைரலிஸ். ஓகே, pork is a very most common vector. Usually pathina pork, beef idu moolama vandu nammalku romba diseases vandu cause aagum. Okay, so parasites um protozoa nammalku cause aagunona onnu nama and infect ana அந்த அனிமல் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாமே நம்ம வந்து அந்த அனிமலை ஸ்லாட்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு டிசீஸ் காஸ் பண்ணும். ஓகே, அடுத்து புரோட்டோசோவானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா ஆர் மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்டு அனிமல்ஸ். ஓகே, அதனால தான் இதோட ஸ்டடிக்கு பேர் புரோட்டோசுவாலஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அன் மைக்ரோஸ்கோபிக் சிங்கிள் செல்டு அனிமல் விச் கேன் பி டேக்கன் இன் வித் ஃபுட் ஆர் water to cause human illness. Okay, so some of the different types of protozoan parasite that was reported in foodborne reported as foodborne pathogens are Entamoeba histolytica, okay, which will cause diarrhea, Toxoplasma gonadi, Balanitium coli, Giardia lamblia. Okay, so these are all the different types of protozoa that are responsible for causing foodborne pathogens. Okay, so இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பான் பேத்தோஜன். பாக்டீரியா பார்த்தோம், மோல்ஸ் பார்த்தாச்சு, ஈஸ்ட் பார்த்தாச்சு, வைரஸ், பாரசைட்டிக் வார்ம்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து புரோட்டோசோவா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபுட்டில் ஏதாவது ஒரு இல்னஸ் வரணும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து மேஜர் மைக்ரோபியல் பேஸ்ட் இல்னஸ். ஓகே, அப்போ இப்போ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுட்டில் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஃபுட்டோட நேச்சர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம அது வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ ப்ரிசர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு போகிறப்ப அதை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு
இப்ப மீட் வந்துட்டு மைனஸ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் ஆகாது அப்படின்னா அப்போ மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸில் அது கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுறப்ப மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டிசீஸ் காஸ் பண்ணலன்றதை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ரிசர்வேட்டிவ் டெக்னாலஜி எடுத்துக்க முடியும். ஓகே, அப்போ அந்த ப்ரிசர்வேட்டிவ் டெக்னாலஜிக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு காம்போஷனல் கேரக்டர், அதாவது சீஃப் காம்போஷனல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ ஃபுட் தட் இன்ஃப்ளூயன்ஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ தெர் ஆர் சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஒரு பிளேஸில் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தான் கண்டிப்பாக மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஓகே, எஃப் இஸ் ஃபுட், ஏ ரெஃபர்ஸ் டு அசிடிட்டி, டி ரெஃபர்ஸ் டு டெம்பரேச்சர், அண்ட் த டி ரெஃபர்ஸ் டு டைம், அண்ட் ஓ ரெஃபர்ஸ் டு ஆக்சிஜன், அண்ட் எம் ரெஃபர்ஸ் டு மாய்ச்சர். ஓகே, இந்த எல்லா கேரக்டர்ஸ்லேயுமே நாலு சப்ஹெட்டிங்ஸ்குள்ளே கொண்டு வர முடியும். ஒன்று ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் கால்ட் இஸ் பிஹெச், அடுத்து மாய்ஸ்சர் விச் இஸ் கால்ட் இஸ் இன் வாட்டர் ஆக்டிவிட்டி, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், அடுத்து நியூட்ரியன்ஸ் அண்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் ஆர் பேரியர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர் கன்வீனியன்ட்லி எக்ஸ்பிரஸ்ட் இஸ் பிஹெச். ஓகே, விச் இஸ் தி லாகரிதம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் கிராம்ஸ் மோல்ஸ் பெர் லிட்டர். ஓகே, இதில் என்ன கேட்கலாம்னா அயன் வந்து ஒரு க்வெஸ்டனாக கேட்கலாம், அப்படி இல்லைன்னா கிராம் மோல்ஸ் பெர் லிட்டரா என்னன்றது க்வெஸ்டனாக கேட்கலாம். இன்னொன்று நியூட்ரல் சொல்யூஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓஹெச் மைனஸ் அயான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்றதையும் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ பிஹெச் 7 இருந்ததுன்னா அதோட தட் வில் பி ஈக்குவல் டு 10^-7. இப்போ பிஹெச் 4 இருந்ததுன்னா தட் வில் பி ரெஃபர்ஸ் டு 10^-4. ஓகே, ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன்ஸுமே இதிலிருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வென் இட் இஸ் கம்மிங் டு மைக்ரோ ஆர்கானிசம், நான் இங்கே வந்து பாக்டீரியா சொல்ல, மோல்டு ஈஸ்ட் எதுவுமே சொல்ல, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வர்றப்ப எல்லா மைக்ரோ ஆர்கானிசமே 3 pH இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிமல், தட் இஸ் மினிமல், மேக்சிமல் அண்ட் ஆப்டிமல் பிஹெச். இந்த ஆப்டிமல் பிஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நார்மலாக இருந்தது அப்படின்னா தட் வில் பி அன் ஆப்டிமல். ஆப்டிமல்க்கு மீனிங் அதுதான் நார்மல். ஓகே, ஸோ மினிமல் அப்படின்றது அதோட நார்மல் ரேஞ்ச்லேருந்து கம்மியாகிறது, மேக்சிமம் அப்படின்றது அதோட நார்மல் ரேஞ்ச்லேருந்து கூடுறது. ஓகே, ஸோ இப்போ நார்மல் டெம்பரேச்சர் கொடுத்தோம் அப்படின்னா தட் ஓன்ட் காஸ் எனி ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் வந்து 7 degrees Celsius 7 pH தான் என்னால் லிவ் பண்ண முடியும் அப்படின்னா 7 pH கொடுத்தா நான் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன். அதே இது மினிமலோ மேக்சிமலோ கொடுக்குறப்ப, என்னோட pH-லேருந்து நான் குறைக்கிறப்பையோ இல்லை கூட்டுறப்பையோ சம்திங் வில் ஃபார்ம் அ ஸ்ட்ரெஸ், அண்ட் தட் ஸ்ட்ரெஸ் வில் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், அண்ட் தோஸ் கெமிக்கல் வில் ஃபார்ம் கண்டாமினேஷன். ஓகே, அந்த மாதிரி தான் வந்துட்டு யூஸ்வலாக பிஹெச் வந்துட்டு ரிசல்ட் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிஹெச் ஸ்கேல் இன் விச் யூ கேன் சி த 7, த பியூர் வாட்டர் இஸ் ஆஃப் நியூட்ரல் பிஹெச். இப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் கூட கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அசிடிக். ஓகே, ஸோ ஃப்ரம் 1-6 இட் இஸ் கால்ட் இஸ் அன் அசிடிக் பிஹெச், அண்ட் ஃப்ரம் 8-14 இட் இஸ் கால்ட் இஸ் அன் பேஸ். ஓகே, ஆசிட் பேஸ். இப்போ ஒரு சொல்யூஷனில் உங்களுக்கு 7 pH இருக்கு, அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆசிடாக கன்வெர்ட் பண்ணணும், அசிடிக் பிஹெச் கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் ஆசிட், தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் த பேஸ் தென் யூ ஹாவ் டு ஆட் அல்கலி, தட் இஸ் NaOH. ஓகே, ஸோ த மைக்ரோபியல் செல்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டட் பை த பிஹெச். ஏன் வந்து இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பிஹெச் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள அதுக்குள்ள எந்த ஒரு மெக்கானிசமே கிடையாது அந்த பிஹெச் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ சின்ஸ் தே ஹாவ் நோ மெக்கானிசம் டு அட்ஜஸ்ட் த பிஹெச், இட் வில் காஸ் மெனி டெலிட்டீரியஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபுட்ஸ் வித் லோ பிஹெச் வேல்யூஸ் தட் இஸ் பிலோ 4.5 யூஸ்வலி ஆர் நாட் ரெடிலி ஸ்பாயில்டு பை பாக்டீரியா. பிஹெச் 4.5 கீழே இருக்கிற ஃபுட்டை வந்து பாக்டீரியா கண்டாமினேட் பண்ணாது, பட் ஈஸ்ட் அண்ட் மோல்ஸ் கேன் கண்டாமினேட் தட் ஃபுட். ஓகே, அண்ட் எ ஃபுட் வித் அன் இன்ஹெரிட்லி லோ பிஹெச் வுட் தேர் ஃபோர் டென் டு பி மோர் ஸ்டேபிள் மைக்ரோபயாலஜிக்கலி. ஓகே, அப்போ 4.5 கீழே போச்சு அப்படின்னா தட் இஸ் லோயர் த பிஹெச் த ஹையர் வில் பி த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபுட். பிஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமே அதில் வந்து சர்வைவ் ஆகாது. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் yeast and molds are more acid tolerant than bacteria. அதனால தான் வந்து லோ பிஹெச் அதாவது பிலோ 4.5 pH கூட ஈஸ்ட்னாலையும் மோல்ட்ஸ்னாலையும் வளர முடியுது. ஓகே, அண்ட் மோஸ்ட் ஃபெர்மெண்டேட்டிவ் ஈஸ்ட் ஆர் ஃபேவர்ட் அட் த பிஹெச்
4 to 4.5 as in fruit juices. Fruit juices லலாம் வந்துட்டு fermentative yeast வந்து contaminate ஆகுது அப்படினா அதோட pH வந்து 4 to 4.5 இருக்கறனால தான். ஓகே, நெக்ஸ்ட் pickles-ல sauerkraut-லலாம் பாத்தீங்க அப்படினா there will be an acid formation and that acid formation will decrease the pH. அப்ப அந்த pH இருக்கப்ப நார்மலா என்ன ஆகும் அப்படினா it will favor phyllum yeast. ஓகே, based on the pH the growth range in foods are given in this picture. ஓகே, பாத்தீங்க அப்படினா pH 6 ல இருந்து 9 வரைக்கும் இருந்ததா it will support vibrio species and if the pH is around 5.5 to 9 it will allow campylobacter species and if it is from 4 to 10 it will allow escherichia coli. Salmonella species will be around 5.5 to 9.5 and staphylococcus aureus species will be around 5.5 to 10.5 whereas lactic acid bacteria will have a wide range like it will survive in 2.5 pH to that of the 12.5 pH. okay, whereas yeast to mold paathinga appadina 0 pH ல இருந்து 13 pH வரைக்கும் கூட மோல்ட்ஸ்னால சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, ஆமா ஈஸ்ட் பாத்தீங்க அப்படினா 1.5 ல இருந்து 9.5 வரைக்கும் இருக்க pH ல அதனால நல்லா சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, சோ பேஸ்ட் ஆன் தி pH அப்ப இப்போ நம்ம ஸ்டோர் பண்ற ஃபுட்ல வந்து pH நம்ம கரெக்ட்டா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படினா pH வந்துட்டு கண்டிப்பா கூடயோ இல்ல குறையவோ சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ கோல்டு செயின் அப்படின்னு சொல்கிறோம்ல, நார்மலாக -4 டிகிரி செல்சியஸில் அந்த ஃபுட்டு இருந்துகிட்டே இருக்கணும் பட் திடீர்னு பவர் ஃப்ளக்சுவேஷன்னாலேயோ எதுனாலேயோ வந்து அது -4 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக அது வேற ஏதாவது ஆசிடோ எதாவது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிட் வந்து பிஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ த பிஹெச் பிளேஸ் இன் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்னஸ் தட் இஸ் அலோவிங் தி சர்வைவலன்ஸ் ஆஃப் தி foodborne pathogens. okay, molds generally withstand greater fluctuation in pH than bacteria and yeast and can frequently tolerate more temperature fluctuation. அதனால தான் வந்து molds பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 13 pH வரைக்கும் இருக்குறதுல mold contamination உங்களுக்கு ಜಾಸ್ತಿ இருக்கும். அதனால தான் நம்ம fridgeல ஸ்டோர் பண்ற ரொம்ப ஃபுட்ஸ் வந்துட்டு வேற எதுனாலயுமே affect ஆகாது, mold formationனால மட்டும் தான் affect ஆகும். okay, although molds thrive best at near at pH 7, a pH range of 2 to 8 can be tolerated even though an acid to neutral pH is preferred. So the molds can thrive between 0 to that of the 13 pH. okay, எதுல வேணா இருக்கலாம். okay, but it is well suited at pH 7. okay, and yeast grow best in intermediate acid range between 4 to 4.5. okay, so these are all the different pH ranges where the particular microorganism will grow. okay, below 4.5 now bacteria will survive, if it is around 4.5 bacteria won't survive whereas molds and yeast will survive. molds pathina 0 la irundhu 13 varaikku irukra pH la survive aagum, yeast oda best pH enna appdin pathina 4 to 4.5. okay, so in the organism oda individual pH vandu kandipa therinju vechukonga. okay, adutha compositional character enna appdin pathina moisture content. okay, usually moisture content vandu எந்த டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவைலபிள் வாட்டர், அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு அவைலபிள் வாட்டர் எவ்வளோ நம்மளோட ஃபுட்டில் இருக்கோ அதுதான் வந்து இட்ஸ் வாட்டர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் ஹேவ் அன் அப்சல்யூட் டிமாண்ட் ஃபார் வாட்டர், ஏன்னா வாட்டர் இல்லை ஈரப்பதம் எதுவும் இல்லை அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் கண்டிப்பாக சர்வைவ் ஆகாது. ஸோ இஃப் யூ ஆர் கண்ட்ரோலிங் த வாட்டர் ஆக்டிவிட்டி தென் இட் வோன்ட் அலோ மைக்ரோ ஆர்கானிசம் டு க்ரோ. அப்போ நீங்கள் உங்களோட மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகணும்னா கண்டிப்பாக வாட்டர் ஆக்டிவிட்டி வந்துட்டு கூடி இருக்கணும். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் ஹேவ் அன் அப்சல்யூட் டிமாண்ட் ஃபார் வாட்டர். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நீடட் ஃபார் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் வேரிஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஓகே, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் வாட்டர் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். ஓகே, த வாட்டர் ஆக்டிவிட்டி ஆஃப் பியூர் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் 1. ஓகே, இது கூட 1 மார்க்ல கேட்கலாம், பியூர் வாட்டரோட வாட்டர் ஆக்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே, அந்த சேஞ்ச் அட் டெம்பரேச்சர், இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வாட்டர் ஆக்டிவிட்டியும் மாறும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், வாட்டர் ஆக்டிவிட்டி நார்மலாக இருக்கிறப்ப அது வந்து 1. ஓகே, பட் டெம்பரேச்சர் -5 டிகிரி செல்சியஸில் அதோட வாட்டர் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 0.95, 10 -10 பார்த்தீங்கன்னா 0.90, -15 பார்த்தீங்கன்னா 0.84,
-20 0.823. okay, so water activity always depends on temperature. Temperature ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் ஆக்டிவிட்டியும் சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் கம்பல்சரி அந்த டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதே டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்கு தான் உங்களோட ஃபுட்டில் வாட்டர் ஆக்டிவிட்டி கரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஆக்டிவிட்டியும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். வாட்டர் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகிறப்ப கண்டிப்பாக அதில் மைக்ரோபியல் க்ரோத் வந்து கண்டிப்பாக அட்டாக் ஆகும். ஓகே, அண்ட் ஃபார் 1.0 molar சொல்யூஷன் த ஐடியல் சொல்யூட் ஆஃப் தட் இஸ் த வாட்டர் ஆக்டிவிட்டி ஆஃப் த சொல்யூட் வில் பி 0.98. ஓகே, 1.0 molar சொல்யூஷன் இருந்ததுன்னா அதில் இருக்க சொல்யூட்டோட வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து 0.98. ஓகே, எ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அபவுட் அ ஃபுட் கரஸ்பாண்டிங் டு வாட்டர் ஆக்டிவிட்டி லோயர் தென் தட் ஆஃப் த ஃபுட் வுட் டென் டு ட்ரை த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபுட். வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசமே வளராது அப்படின்றது ஒரு குவாலிட்டினாலும் கம்ப்ளீட்டாக நம்மளால் வாட்டர் ஆக்டிவிட்டியை எடுக்க முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ த ட்ரைடு ஃபுட்ஸ் கான் பி யூட்டிலைஸ்ட் அஸ் யூட்டிலைஸ்ட் இன் கன்சூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, கன்வர்ஸ்லி இஃப் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேர் ஹையர் தேன் தட் டு தி கரஸ்பாண்டிங் வாட்டர் ஆக்டிவிட்டி த லேட்டர் வுட் பி இன்க்ரீஸ் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஃபுட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆக்டிவிட்டி. இந்த டேபிளில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆக்டிவிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் மீட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் வாட்டர் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.98 அண்ட் அபோவ். ஓகே, அதே மாதிரி எவாப்ரேட்டட் மில்க் டொமேட்டோ பேஸ்ட் கேண்டு ஃப்ரூட்ஸ் பிரெட்டுக்கெல்லாம் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.93 to 0.98. ஓகே, ஸோ இந்த டேபிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபுட்டை கொடுத்து இந்த ஃபுட்டுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே,